கார்த்திகை தீபு திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் கூடியிருக்கிற சந்தைக்கு தான் வந்திருக்கோம். நிறைய மக்கள் வந்திருக்காங்க, ஆயிரக்கணக்கான மாடுகள் வந்திருக்கு, குறிப்பாக நாட்டு மாடுகள் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. விற்பனைக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். விவசாய வேலை எல்லாமே செய்யும், எல்லா வேலைக்கும் பழகும். ஏறு ஓட்டம், பரம்பு ஓட்டம், வண்டி ஓட்டம், எல்லா வேலையும் செய்யும். இதெல்லாம் வந்து பூர்ணி மாடு. பூர்ணி மாடு, இது என்ன, இது எவ்வளோங்க ரேட் சொல்லுங்க? 130 சொல்கிறோம். 130, இது ரேட் எவ்வளோ சொல்லுங்க? 170 தீப ஏத்தணும். உடனே ஒரு மாடு, ஒரு குதிரை பயன்ட்டு போகலான்னு ஒரு விசேஷம் தான். இந்த சந்தையோட ஸ்பெஷல்னா என்ன? ஸ்பெஷல்லாம் இங்கே வந்து இங்கே காங்கேயம் பிரிட் இங்கே வராது. இங்கே மேற்கத்தி மாடு, கரவல் மாடு, சின்ன சின்ன குட்டி கண்ணு குட்டிங்க, இது மாதிரி ஒரு மாடெல்லாம் 25,000 ரூபாயிலிருந்து 1.5-2 லட்சம் வரைக்கும் மாடு இருக்குது. எங்ககிட்ட இருக்கிறது மட்டும் ஜோடி, எங்ககிட்ட ஜோடி இருக்கு. உங்கள்கிட்ட வந்தால் இந்த மாடுகள்லாம் ஆ கண்டிப்பாக வாங்க. இது பொடமாடுங்க. ரெண்டு 50 மாடு சின்ன புல்லு, அதெல்லாம் ரொம்ப வருஷம் வச்சுக்கணும். ஆமாம், நல்ல பழம். அதனால் கலர் மாடு வேறு கூட. ஓ, கலர் சிவப்புங்கிறதெல்லாம் தண்ணி ரேட்டு. வீடியோவை நமக்காக வழங்குபவர்கள் ரீலோட் மென்ஸ்வேர் காட்டுமன்னார் கோயில், காட்டுமன்னார் கோயிலின் நம்பர் 1 ஆண்கள் ஆடையகம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபு திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் கூடியிருக்கிற சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு மாடுகள், நாட்டு குதிரைகள் நிறையா வந்திருக்கு. இந்த தீபம் அன்னைக்கு இந்த இடத்துல வந்து மாடு விற்றாலோ வாங்கினாலோ நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த பகுதி மக்களும் வெளியூர்லேருந்து வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த மைசூர் தெக்கத்தி மாடுகள், அதுக்கப்புறம் வாணியம்பாடி மாடுகள் நிறையா வந்திருக்கு, நாட்டு குதிரைகளும் நிறையா வந்திருக்கு. ஒவ்வொரு வீடியோவா ஒவ்வொரு தொகுப்பா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஒன்னொன்னா அடுத்து வர நாட்கள்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய மக்கள் வந்திருக்காங்க, ஆயிரக்கணக்கான மாடுகள் வந்திருக்கு, குறிப்பா நாட்டு மாடுகள் எக்கச்சக்கமா வந்திருக்கு. நீங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா இந்த மைசூர் தெக்கத்தி மாடுகள் வாங்கலாம், ரொம்ப தரமான மாடுகள் வாங்கலாம். அதே போல இந்த திருவண்ணாமலைக்கு மண்ணுக்கு சொந்தமான இந்த வாணியம்பாடி மாடுகளும் நிறைய வந்திருக்கு. இது எல்லாமே உழவுக்கும் இதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாடுகள் எல்லாமே ரேஸுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு சொல்றாங்க, விரும்பி வாங்கிட்டு போறாங்க. அதே அளவுல அழகு, இந்த கொம்போட நீளம் ரொம்ப அழகா இருக்கும், உயரமும் நல்லா இந்த அளவுக்கு வளரும், ரொம்ப ஒரு அழகான மாடுகள். தொடர்ந்து நம்ம சந்தைக்குள்ள போலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா மைசூர் அந்த தெக்கத்தி மாடுகள் தான் இருக்கு. அந்த சைடில் குதிரைகள் இருக்கு. தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவை பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். எவ்வளோ எவ்வளோண்ணா இது? எவ்வளோ வருவாய்? வணக்கம். ரேணு. ரேணு, எந்த ஊர்? வட பொன்பரப்பிலேருந்து வரும். என்ன மாடு? என்ன காங்கேய மாடு? இது விற்பனைக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். விவசாய வேலை எல்லாமே செய்யும், எல்லா வேலைக்கும் பழகும். ஏறு ஓட்டம், பரம்பு ஓட்டம், வண்டி ஓட்டம், எல்லா வேலையும் செய்யும். எல்லா வேலையும் பழகிருக்கு. ரெண்டு பல்லு இப்போதான், சின்ன இள மாடு தான், ரெண்டு பல்லு. அதெல்லாம் எதுவுமே இல்லை, கிளியரா இருக்கும். 1.50 சொல்லி 1.40 சொல்றோம். வீட்டுக்காக வளர்ப்போம், எல்லாருமே பிடிக்கலாம், யாரும் எதுவுமே பண்ண குழந்தையும் கூட பிடிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க உங்க பேர். சொல்லுங்க ஐயா.
எம் சின்னதுரை. எம் சின்னதுரை. இப்போ திருவண்ணாமலை சந்தைக்கு மாடு கொண்டு வந்திருக்கீங்க. கொண்டு வந்தோம். எத்தனை மாடு என்னென்ன கொண்டு வந்தீங்க? எருது மாடு, காளை மாடு கொண்டு வந்தோம். எத்தனை மாடு? 20 மாடு கொண்டு வந்தோம். அதாவது 5-10 ஜோடி. 10 ஜோடி. ஓகே. என்னைக்கு வந்தீங்க இங்கே? நேத்து வந்தோம். வருஷம் வருஷம் வருவீங்க? வருஷம் வருஷம் வரும். இந்த சந்தையில் என்ன ஸ்பெஷல்? என்ன வந்தால் வாங்கலாம்? இந்த சந்தையில் வந்தால் சரி, திருவண்ணாமலை வருஷம் வருஷம் வரணும், லாப நஷ்டத்தை எதிர்பார்க்கறதில்ல. இப்போ மலைக்கு போனோம், மாடு விற்கணும். இது என்ன மாடு? என்ன என்ன எல்லாமே? இதெல்லாம் வந்து பூர்ணி மாடு. பூர்ணி மாடு. இது என்ன, இது எவ்வளோங்க ரேட் சொல்லுங்க? 130 சொல்கிறோம். 130. சுழி பைசெல்லாம் அதெல்லாம் எல்லாம் கடை முளைச்சிருக்குது. எல்லாமே போகிறதுல கூட உங்கள் மாடு பழகிட்டு. ஆ, இந்த போகிறதுல கூட எங்கள் மாடுங்க தான். இது உங்கள் மாடுங்க? மொத்தமே எங்கள் மாடுங்க. இது 130-ங்க? ஆமாம். அடுத்தது அது அது 120. வாங்க. அப்படி எல்லாமே ஏறு எல்லாம் நீங்கள் பழகிறீங்களா? ஏதாச்சும் வண்டி ஓட்டிக்கணும்? எல்லாம் வண்டி ஏறு எல்லாமே பழகி ஓட்டிக்கணும். எல்லாம் வருஷம் வருஷம் சொல்லுங்கள். உங்கள் நம்பர் சொல்லுங்கள். ஐயா, உங்கள்கிட்ட வந்தால் என்னென்ன மாடுலாம் வாங்கலாம்? எந்த மாடு? காளை மாடு வாங்கலாம். இதோட இது பசு மாடு? அது பசு எல்லாம் கிடைக்கும். உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 93 93 60 60 27 27 95 95 31 31. நீங்கள் என்ன ஊர்? மெய்யூர். மெய்யூர். ஆரணி பக்கம். நேரில் வந்தாலும் வாங்கி வாங்கிக்கலாம். அப்படியா? இது 120-ஆ? ஆ. இது என்னங்க? எத்தனை பல்லு? எல்லாம் கடை முளைச்சிட்டு. எல்லாம் கடை முளைச்சிருச்சா? அது போகிற மாடுக்கு தான் சின்ன பல்லு. அதெல்லாம் சின்ன பல்லு. இப்போ இது ரேட் எவ்வளோ சொல்லுங்க? 150. 150. எவ்வளோ வந்தால் கொடுக்கலான்னு இருக்கீங்க? 10,000-5,000 என்ன பண்ண வந்தால் கொடுத்துருவோம். கேள்வி கேட்குறாங்களே எல்லாரும். உங்களுக்கு கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் வண்டி அதுக்கு தான். வண்டி ஏறு பரம்பு எல்லாம் வரலாம். எல்லாம் வரலாம். ஆறாறு பல்லு. ஆறாறு. இது எவ்வளோங்க சொல்கிறீங்க? இது இலமாடு. இலமாடு. எவ்வளோங்க? 170. 170. கேட்குறாங்களா வந்து? கேட்குறாங்க. எல்லாம் சுழி எல்லா மாடும் எல்லாம் எல்லாம் சுத்தமாக தான் கொண்டாடுவோம். ரெண்டு கந்தர் மாடு. கந்தர் பூர்ணி. அது செவில் தவிர ஆனால் சிவில் மாடு. இப்போ இது எதுக்கு பயன்படுத்து? வண்டிக்கு. வண்டி வழுவு. கடை முளைக்குது. ஒரு இன்னும் நம்ம வச்சுக்க போகிறது 4 வருஷம் 5 வருஷம் கொடுக்கலாம். எவ்வளோ ரேட் சொல்கிறீங்க? 1.5 சொல்கிறேன். 1.5 சொல்கிறேன். வண்டி வழுவு. சுழிலாம் சுத்தம். துவரை. துவரை. இதில் எந்த ஊரில் இருக்கு? அது அங்கே தான் லோக்கலே தான். திருவண்ணாமலை. அதான் அதான் பெண்ணாத்தூர். பெண்ணாத்தூர். இது எதுக்குன்னு பயன்படும்? வண்டி வழுவு தான். வண்டி வழுவு. இது பல்லு எதாவது? ஆறு பல்லு. ஆறு பல்லு. சுழிலாம் சுத்தம். எவ்வளோ ரேட் சொல்கிறீங்க? 1.5 சொல்கிறோம். இது வந்து வண்டி வழுவுக்கு சரியாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு கரும்பு ஓட்ட வண்டி. கரும்பு பள்ளி சரியாது. அந்த மாட்டோட முத்துல. ஆமாம். அது வந்து இல உருவே. இது வந்து முத்துல. ஆமா.
விற்பனைக்கு இப்போ இந்த திருவண்ணாமலை சந்தை எப்பலேருந்து ஆரம்பிச்சு எப்போ வரைக்கும் நடக்கும், நீங்கள் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து இதே ஊர் தாங்க, சொந்த ஊர், பிறந்த வந்ததெல்லாம் இந்த ஊர் தான். இதே சந்தை மூடு தான் நம்ம. அதாவது தீபம் கொடி அத்த ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நாலாம் நாள் அஞ்சாம் நாள் சந்தை கூட்டிட்டோம். சந்தை கூட்டம் சந்தை கூட்டினோடனே அப்படியே மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும், வந்துட்டுருக்கோம். இப்போ ஏரல் என்ன விசேஷன்னு பார்க்க போனோன்னா சந்தை தான் ஊர் மக்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. தீபம் தான் மெயின் விஷயமே, தீபம் ஏற்றது தான் பார்ப்பாங்க. தீபம் ஏற்ற முடிஞ்சவொடனே அவங்களால தீபம் ஏற்றின உடனே ஒரு மாடு ஒரு குதிரை வாங்கிட்டு போகலான்னு ஒரு விசேஷம் தான். ஓ நல்லது போல், ஒரு நல்லது. தீபம் ஏற்றினோடனே தான் எல்லாமே வாங்குவாங்க. தீபம் ஏற்றலாம், அதுக்கு முன்னாடி யாரும் வியாபாரம் எதுவும் ஆகாது. தீபம் ஏற்ற முடிஞ்சவொடனே எல்லாம் அவங்களும் வாங்கினு பிடிச்சது வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். திருமலை. திருமலை. எந்த ஊர்லேருந்து வரீங்க? களாம்பாடி. களாம்பாடி. எத்தனை வருஷமாக இந்த சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க? நான் 30 வருஷம். இந்த சந்தையோட ஸ்பெஷல் என்ன? தீப திருவிழா. தீப திருவிழா. அதில் வந்து மாடு வாங்கினா ஏதாச்சும்? ஆமாம், நல்லா இருக்கும். இப்போ இந்த சந்தைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்துருக்கீங்க? ஒரு 4 மாடு இருக்கு. 4 மாடு. இப்போ இது உங்கள் பின்னா நிற்கிறது உங்கள் மாடாங்க. நல்லா ஹைட்டாக இருக்குது. என்ன வகைங்க இது? 160. என்ன வகை? 160 இல்லை வகை? வகையா? என்ன என்ன மாடன்றியா? இது மேற்கத்தியான்னு சொல்லுவாங்க. ஆண்டிப்போனூர். ஆண்டி ஆண்டிப்போனூர். ஆண்டிப்போனூர். 160 சொல்கிறீங்க. எத்தனை பல்லுங்கய்யா? 6 பிள்ளை கடமுழப்பு. 6 பிள்ளை கடமுழப்பு. நீங்கள் எத்தனை வருஷம் நம்ம வாங்கி போன வச்சு? 10 வருஷம் உழைக்கலாம். 10 வருஷம். நீங்கள் இதெல்லாம் எப்படிங்க வாங்கி இது பண்ணுவீங்க? நாங்கள் விற்பனை பண்ணுவோம், சொந்தத்துக்கும் வச்சுருப்போம். சொந்தத்துக்கும் வச்சுருக்கீங்க. இது இப்போ வந்து வாங்கிட்டு போனால் நம்ம எதுவும் எல்லாம் பழக்கி வச்சுருக்கீங்க. நல்லா போய் வயலில். ஆமாம். உங்கள்கிட்ட என்னென்ன மாடெல்லாம் கிடைக்கும் நம்பர் இருந்தால் சார்? உங்கள்கிட்ட என்னென்ன மாடெல்லாம் கிடைக்கும் வாங்கலாம்? நம்மக்கிட்ட என்ன பசு மாடு இருக்கு, எருது மாடு இருக்கு. இதெல்லாம் யாராச்சு கேட்டால் தருவீங்களா? இருக்கும். உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 90 87 67 60 59. நாற்பத்தாறு கம்மியில் இருந்தார் பாருங்க, 40 வச்சுக்கிறாங்க. நீ எப்படி பிடிச்சி கொடுத்துறான்? போட்டு கணக்கு வருமானா? மாடு எடுக்கலாம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா? என் பேர் நபிக்கான், திருவண்ணாமலை மாவட்டம். ஓகே. எத்தனை வருஷமாக இந்த திருவண்ணாமலை சந்தைக்கு வரீங்க? இது திருவண்ணாமலை சந்தைக்கு நான் ஒரு 20 வருஷமாக வந்தேன். 20 வருஷமாக வரும். இந்த சந்தையோட ஸ்பெஷல்னா என்ன? ஸ்பெஷல்லாம் இங்கே வந்து இங்கே காங்கேயம் பிரிட் இங்கே வராது. இங்கே மேற்கத்தி மாடு, கரவல் மாடு, சின்ன சின்ன குட்டி கண்ணு குட்டிங்க, இது மாதிரி ஒரு மாடெல்லாம் நிறைய வரும். வெளி மாவட்டத்தில் இருந்தும் இங்கே வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து மாடு வாங்குறதுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். ஒரு சந்தை சிறப்பான மாடு என்ன? எந்த ப்ரீட் இங்கே வந்தால் நல்லா வாங்கிட்டு? மேற்கத்தி மாடு சிறப்பான மாடு இருக்கும். இப்போ உங்கள் கையில் பிடிச்சிக்கிறது? ஆமாம், இது இந்த ரகம் வந்து மேற்கத்தி ரகம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரகம் இது ஏறு வண்டி உழவு எல்லாத்துக்கும் அந்த மாடு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப உயரமாக வளரும், ஹைட்டான, நல்லா திடாக திறமாக இருக்கும் மாடு. உழவுல நல்லாயிருக்கும், வண்டி பழக்கத்துக்கு நல்லா வேகமாக போகும். ரெகுலர் ரேஸ் கூட மாடு இதை பழக்க பண்ணவும் நல்லா போகும். இது ரேட்டு வந்து 85 ரூபா. எத்தனை மாடு கொண்டு வந்துருக்கீங்க? இங்கே மாடு நாங்கள் வந்து ஒன்று ஒரு 8 சேர்த்த கொண்டு வந்துருக்கோம். ஆமாம்.
விலை அனுசரிச்சு கேட்டிருக்காங்க ஒரு 250 மூணு பொண்ணு கேட்குறாங்க அனுசரிச்சு வந்தால் கேட்டதுக்கு ஒரு 2 செட் மட்டும் வச்சிருக்கோம். ஆமாம் இதெல்லாம் மேற்கத்தி மாடனே. இங்கே எங்ககிட்ட வந்து இன்றைக்கி வந்து 25,000 ரூபாயிலேருந்து 1.5-2 லட்சம் வரைக்கும் மாடு இருக்குது. எங்ககிட்ட இருக்கிறது மட்டும் ஜோடி எங்ககிட்ட ஜோடி இருக்கு. உங்கள்கிட்ட வந்தால் இந்த மாடுகள்லாம் ஆ கண்டிப்பாக வாங்க. உங்கள் நம்பர் சொல்லுங்கள். எங்கள் நம்பர் 900-000-5042-42. கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் வளர்க்குற மாடு இருக்குது, வெளியிலேருந்து எடுத்து கொடுக்குற மாடு இருக்குது. ஸோ நான் எங்ககிட்ட தான் சொல்லி சுத்தம் எல்லாத்தையுமே பார்த்து தான் கொடுப்போம். ஒரு விவசாயியாக இருந்தாலும் ஏமாற்றி கொடுக்கணுன்ற நோக்கங்கள் இருக்காது. சொல்லி எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு விவசாயிக்கு தேவையான பொருள். இது இன்னும் பல்லு வைக்கலைண்ணே, இன்னும் பல்லு வைக்கல, இன்னும் பல்லு வைக்கணும். இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதம் கண்டிப்பாக ஆ கண்டிப்பாக இது ஒரு 20 வருஷத்து பொருள். நான் 20 வருஷம் வச்சிருக்கலாம். இன்னும் பல்லு வைக்கல, பல்லு வைக்கணும், இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஆனால் இதிலே கெடேரிலாம் கிடைக்குமா? இந்த இது இருக்குண்ணா. இப்போ இங்கே கெடேரி கண்ணெல்லாம் இப்போ கொண்டு வர்றது இங்கே ரொம்ப ரிஸ்க். ஏதோ இன்னும் 2 தான் கிடைக்கும். தேவைன்னா சொன்னால் ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ண எடுத்து கொடுக்கலாம். ஓகே, ஒரட்டான கண்ணை எடுத்து கொடுக்கு. கெடேரி உங்கள்கிட்ட எடுத்துப்பாரு. விருதுநகர் மாவட்டம் ஆவியூர். ஆவியூர்லேருந்து என்ன வாங்கலாம்னு திருவண்ணாமலைக்கு வந்து மாடு அங்கே வந்துருக்கான். மாடு எதுக்கு? ஜல்லிக்கட்டுக்கா ரேக்கில்? இது வண்டி மாட்டுக்கு. வண்டி மாட்டுக்கு வடநாட்டு மாடு வாங்க வந்திருக்கான். இந்த அலிக்கர் அது சொல்லுவாங்க. ஆமாம், அது வாங்க வந்திருக்கான். பார்த்து வாங்கிட்டு சுற்றி பார்த்தீங்களா? சார் பார்த்தோம். எப்படி இருக்கு மாடல்? மாடல் அந்த தோட்டம் வந்து போன வட்டத்துக்கு இந்த தோட்டம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக வாங்குவீங்களா? கண்டிப்பாக வாங்குறதுக்கு வாங்குற ஐடியா இருக்கு. எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு மாடலில் 5 செட்டு மாடு எடுக்கணும். 5 செட்டு மாடு, 5 ஜோடி மாடு. ஓகே, வருஷம் வருஷம் வருவீங்களா? திருவண்ணாமலை வந்து மாடு வந்து நல்லா இருக்கு, செல்வாக்கா இருக்கும். அதனால மாடு வந்து வாங்க ரொம்ப நன்றி. வணக்கம். மாணிக்கம். மாணிக்கம், நீங்கள் எத்தனை வருஷமா இந்த திருவண்ணாமலை சந்தைக்கு வந்து? இதுக்கு வந்து ஒரு 50 வருஷம் தான். 50 வருஷமா? 50 வருஷம் தான். இப்போ உங்கள் வயசு எத்தனை? இப்போ 73. கிட்டத்தட்ட ஒரு பாதி வாயில் வந்துருக்கு. 50 வருஷம் வந்துருக்கீங்க? ஆ, 50 வருஷம் வந்து. இப்போ என்னென்ன மாடு கொண்டு வந்துருக்கீங்க? நாங்கள் கண்ணுங்க தான் கொண்டாடுவோம். கால கண்ணுங்க தான் கொண்டாடுவோம். கண்ணு? ஆ, கண்ணு சின்ன சின்ன. ஆ, கால கண்ணு. எதுக்கு அதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு போகலாம்? அதெல்லாம் நல்லா வளர்த்து பெரிய மாடாக பண்ணி விற்கலாம். உழவு அடிக்கலாம் எல்லாமா. இதெல்லாம் என்ன என்னங்க? இது பொடமாடுங்க. பொடமாடு? எல்லாமே நாட்டு மாடு. நாட்டு மாடு. இப்போ இதெல்லாம் ரேட் என்ன சொல்றீங்க? இது 42 சொல்றேன். 42 ஜோடி? ஜோடி. எவ்வளோ கேட்குறாங்க? 37-7.5 வெள்ளியும் கேட்குறாங்க. எவ்வளோ வந்தால் கொடுக்கலான்னு? 40 வந்தால் கொடுக்கலான்னு. 40 தான். இதெல்லாம் எங்கே நீங்கள் வளர்க்குறீங்களா இல்லை? எங்கள் மாட்டுங்களில் பிறக்க. இப்போ நீங்கள் மாடு வச்சுருக்கீங்க? மாடு வச்சு. எத்தனை மாடுங்க? ஒரு 4-5-6 மாடு. அதுலேருந்து கண்ணு போட்டு போட நீங்கள் பெருசாக? ஆ, அந்த கண்ணுலாங்க? அதுவும் எங்கள் பிறந்த கண்ணு. பிறந்த கண்ணு? அதில் எவ்வளோ சொல்கிறீங்க? அது வந்து 35 சொல்கிறேன். 35? ஒன்று ஒன்றா இல்லை? ஜோடி. ஜோடியா? ஜோடி 35. இதுங்க ஏன் இந்த பெரிய மாடு? இது வந்து 55-60,000 ஆகுது. 60,000? ஆனால் கம்மியாக தான் சொல்கிறீங்க. ஆ, இல்லை, இது 60,000 தான். ஒன்றா இல்லை? ஜோடி. ஜோடி 60,000? ஆ. எத்தனை பல்லு? அது கடவுள் செடி பல்லு. எத்தனை வருஷம் வச்சுக்கோங்க? இன்னுக்கும் 10 வருஷம். உங்கள் நம்பர் சொல்லுங்கள். திருப்பத்தூர் மாவட்டம். உங்கள் சொந்தம் நம்பர்? 100-25-87-70-67-8. என்னென்ன மாடெல்லாம் உங்கள்கிட்ட கிடைக்கும்? எங்கள் செம்மாடு கிடைக்கிது, நாட்டுக்கண்ணுங்க கிடைக்கிது, எருது மாடுங்களும் கிடைக்கிது. இதெல்லாம் வந்து இந்த ரேஸுக்கெலாம் போகுமா? அது ஓட்டானுக்கு. ரேஸ் இது வந்து வண்டிக்கு தான்? ஆ, இதெல்லாம் வளர்த்தா வண்டி ஏறு அப்படி ஓட்டணும். வளர்க்கலாம்.
தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். பேர்லாம் சொல்லுங்க. என் பேர் அஜித். என் பேர் கலைச்செல்வன். என் பேர் செல்வதுரை. எந்த ஊர் நீங்க? லோக்கலா? லோக்கல் தான். சந்தைக்கு வந்திருக்கீங்களா? பார்க்கவா ஏதாச்சும் வாங்க வந்திருக்கீங்களா? பாக்கறது பாத்துட்டு நாளைக்கு இல்லன்னா நாளானிக்கு வாங்கிடுவோம். என்ன மாடா குதிரை வாங்க போறோம். மாடு வீட்டுல ஆல்ரெடி இருக்குது. ஒரு 10 மாடு 5 மாடு பின்னன் பண்றோம். கரவ மாடு இந்த ரெண்டுமே வச்சுட்டு இருக்கோம். எப்படி ரேஸ் ரேஸுக்காகல? இன்ட்ரெஸ்டுக்காக தான் ரேஸ் எல்லாம். இது ரேஸ் என்ன படிக்கிறீங்களா? நான் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போறேன். காலேஜ் போயிட்டு சரி பார்க் டைம்னா சும்மா வீட்டுல வந்து பாத்துப்போம். மீதி அவ பேரண்ட்ஸ் பாத்துப்பாங்க. இப்ப குதிரை ரேஸ்க்கா? குதிரை வந்து அதுவும் அழகத்துக்காக தான். குதிரையும் மாடும் ஒன்னா இருந்தா ஒரு நல்ல காம்பினேஷன் சொன்னாங்க. நீ என்ன படிக்கிற? நான் 12th படிக்கிறேன். 12th உங்க வீட்லயே இருக்கு? எங்க வீட்லயே இருக்கு. இப்ப எவ்வளவு ரேட்டு? எவ்வளவு ரேட் எல்லாம் எப்படி சொல்றாங்க சந்தை? ரேட் வந்து இன்னைக்கு ரெண்டு குதிரை போய் விசாரிச்சோம். இது பிரெக்னன்ட் குதிரை வந்து 12 ரூபாய் சொல்றாங்க. சேங்கன் குதிரை வந்து 11,000 சொல்றாங்க. சன குதிரை வந்து 5 வருஷம் ஆகுதான். சேங்கன் குதிரை வந்து 2 வருஷம் ஆகுதான். இப்போ உனக்கு குதிரை எல்லாம் தனியா வந்து பார்த்து அந்த சுழி எல்லாம் தெரியுமா? சுழி எல்லாம் காமிச்சாங்க, நானும் பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நல்லதா இருக்கு. நல்லதா இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா வாங்கிடுவேன். நாளைக்கு கன்ஃபார்ம்டு. இந்த திருவண்ணாமலை சந்தையோட ஸ்பெஷல்னா என்ன? நீ திருவண்ணாமலை சந்தை வந்து மற்ற சந்தை மாரி வாரம் வாரம் இது பண்ணிட்டு ஒரு இடத்துல கூறது ஒரு இடத்துல கூடாம போறது மாரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு வருஷத்துல ஒரு 2-3 நாள் நடக்கும். அதாவது மரத்தேறப்போ மொத்த மாடு குதிரை எல்லா ஏரியாவில இருந்து வந்துடும். இவ்வளவு வருஷமா அது வந்து இதுவும் ஆனதுல இந்த வருஷம் வந்து மரத்தேறப்போ வந்து இறங்கிச்சு. இந்த மழை அந்த மாரி இதெல்லாம் தாண்டி நீங்க வந்து ஒரு நல்ல இதுல இருக்கு. மாடு எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு. வண்டி ஏறு பரம்பு எல்லாத்துக்கும் பயன்படும். அதெல்லாம் வெள்ளையா இருந்தது. இது செவப்பா இருக்கா? அது உண்டான இது. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு தானே? எங்களுக்கு தான். இப்போ எல்லாமே எங்களுக்கு தான். இதெல்லாம் என்ன ரேட்டு சொல்றீங்க? இதெல்லாம் என்ன பல்லு? அந்த வைஸ் கண்டிஷன் எல்லாம் 4 பல், 6 பல் எல்லாமே ஃபுல்லாக ஃபுல்லாக இலமாடே. இலமாடு எல்லாமே சின்ன பல்லு மாடு. இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு போனால் எவ்வளோ வருஷம் வச்சுக்கலாம்? 10 வருஷத்துக்கு குறை இல்லாமல் வச்சுக்கலாம். நல்லா பார்த்துக்கலாம். நல்ல 10 வருஷத்துக்கு மிச்சமாக இருக்கும். கண்டி கம்மியாக வராது. ஓ சரிங்க. இப்போ இது எல்லாமே ஏ டு இசட் எல்லாம் பழகிட்டீங்க? பழகிட்டோம். எல்லாம் வாங்கிட்டு போனால் இல்லை ரேட் எவ்வளோ சார்? என்ன சொல்கிறீங்க? 2.50. ஓ அவ்வளோ வரையும். ஆமாம், எல்லாமே சின்ன பல்லு மாடு. சின்ன பல்லு, அதெல்லாம் ரொம்ப வருஷம் வச்சுக்கலாம். ஆமாம், நல்லா பழகு. அதனால் கலர் மாடு வேறு கூட. ஓ ஓ, கலர் சிவப்புங்கிறதெல்லாம் தண்ணி தண்ணி ரேட்டு ரேராக கிடைக்கும். ஆமாம், இது எல்லாருமே வாங்குறதில்ல. கொஞ்சம் வசதி உள்ளவங்க தான் வாங்குவாங்க. வச்சின்னு படிப்பாங்க. வச்சு அப்படி வீட்டில் ஷோ கண்டி ஷோ கண்டிஷனுக்கு வைப்பாங்க. இந்த தெற்குங்கிறவங்க ரேஸ் ஓட்டுவாங்க. வண்டி ரேஸ் போட்டுறாங்கன்னு பறக்கும். அதில் போவோம். நல்லா நல்லா வேகமாக போவோம். ப்ரைஸ்லாம் வாங்குவோம். இதெல்லாம் நீங்கள் தான் பராமரிப்பீங்க? ஆமாம். நான் அப்படி போகலான்னா கூட அப்படி போகலாம். இல்லை எப்படிங்க கண்ணிலேருந்தே தேர்ந்தெடுத்து வளர்ப்பீங்களா? இல்லை இல்லை, எல்லாமே இப்போ வியாபாரத்துக்கு வாங்கி வந்துட்டான்.
மாடாக தான் வாங்கி வந்தது. நாமளே கருவீட்டிலேருந்து பழக்கத்தில் திருவண்ணாமலை தீபத்துக்குன்னு கார் எடுத்துன்னு போய் கிராமம் கிராமமாக தெரிஞ்சு வாங்கிட்டு வரோம். எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து வண்டியை எல்லாம் பழக்கி நீங்கள் பார்ப்பீங்க? பார்ப்போம், நேரடியாக பார்த்து தான் வாங்குவோம். அங்கே விவசாயிகள்ட்ட வாங்குவோம், வாங்குவோம், விவசாயிகள் தான் வாங்குவோம், சந்தையில் வாங்க மாட்டோம். சந்தையில் வாங்குவோம். சரி, கர்நாடகா ஸ்டேட்டு ஆந்திரா ஸ்டேட்டு போய் கிராமம்ல தெரிஞ்சு தான் வாங்க. ஆனால் உங்கள்கிட்ட கேட்டால் இது போல் கண்ணுக்குட்டியும் எடுத்துகிட்டு தருவீங்க? ஆ, இருக்கும். சரி, அப்படியே போங்க. எல்லாம் திம்முல்லு எல்லாம் வச்சுட்டு ஸ்லோவாக இருக்குங்க. ஆ, இதோட மாட்டோட ஸ்பெஷலே அதானா? ஆமாம், அழகு அழகு கூட ரேட்டு கூட, ரேட்டும் கூட எவ்வளோ அழகோ அதுக்கேற்ற போல ரேட்டு, ரேட் அதிகம். உங்கள் நம்பர் இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க. 93 93 60 60 27 27 27 27 95 95 31 31. உங்ககிட்ட வந்தால் என்னென்ன மாடு கிடைக்கும்? எல்லா மாடும், இந்த மாதிரி கலர் மாடும் கிடைக்கும், கந்தர மாடும் கிடைக்கும், கறவை மாடும் கிடைக்கும். கறவை மாடு நீங்கள் வியாபாரி? வியாபாரி தான்.